यस्य वाग्भृति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विज्ञानन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। இன்றைய தினம் கைத்திகை ஏகாதசி, கார்த்திகை மாதம் சுக்லபட்சம் ஏகாதசி, விசேஷமான ஏகாதசி இன்றைய தினம். இது கைசிக மகாத்மியம், நம்பாடுவானுடைய மகாத்மியம், வராக புராணத்தில் சொல்லியிருக்கு. அதெல்லாம் பற்றி விசேஷத்தை சொல்றதுன்றது எத்தனையோ பேர் உபன்யாசம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அப்படி இருந்தாலும் கூட இந்த புராணத்தை சேவிக்கிறதுன்றது இருக்க இதுவே புருஷார்த்தம். ஆகையால் இன்றைய தினம் அப்படியே கைசிக புராணம், இந்த விருத்தாந்தத்தை வராக புராணத்தில் அந்தர்பூதமாக இருந்துருக்கிறேன். இந்த விருத்தாந்தத்தில் இருக்கக்கூடிய இந்த புராண ஸ்லோகங்களையும் அதுக்கு பட்டர் அருளி செய்த வியாக்கியானத்தையும் இங்கே சேவிக்கிறேன். இது எல்லாரையும் இதை கேட்டு புதுசாக ஒன்றும் கதை சொல்ல போகிறது இல்லை. ஸ்ரீ ஜெயந்தி இன்னைக்கு பாகவதம் சேவிக்கிறோம், ஸ்ரீராமநவமி இன்னைக்கு ராமாயண பெருமாள் அவதார கட்டம் சேவிக்கிறோம், அந்த மாதிரி எல்லா சமயத்துலேயும் அந்தந்த பெருமாளுடைய விசேஷத்தை சேவிக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய விசேஷம் இந்த புராணத்தை சேவிக்கிறதும் இதை கேட்கறதும் இதுவே புருஷார்த்தம். ஆகையால் பட்டர் அருளி செய்த வியாக்கியானத்தோடு இந்த புராணத்தை இன்றைய தினம் அப்படியே சேவிக்கிறேன். நாம் எல்லாருமா சேர்ந்து இந்த பரம பிரயோஜனத்தை ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹ தஸ்தரிதராணி திருணாயமேனே அஸ்மத்குரோ பகவதோஸ்யதைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயா தனயா விபூதிஹ சர்வம் யதேவ நிஜமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேஹ வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்க்ரியுகளம் ப்ரணமாஹமிமூர்த்னா பூதம் சரஸ்ய மஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங் கிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ராமி ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீபராகர பட்டாரியஹ ஸ்ரீரங்கேஷ புரோஹித ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஜெயசே மேஸ்து பூயசே நமஸ்தேஸ்து வராஹாய லீலயோத்தரதே மஹீம் புரமத்ய கதோ யஸ்ய மேருஹு கணகடாயதே பிரளயோதன்வதுத்தீர்ணாம் ப்ரபத்யேஹம் வசுந்தராம் மகாவராஹதம் ஸ்ராக்ர மல்லீ கோஷமதோவ்ரதாம். வேதோகிலோ தர்ம மூலம் என்னும் பிதிருபதேவ மனுஷ்யாணும் வேத மனுஷ் பிதிருதேவ மனுஷ்யாணாம் வேதச்சு சனாதனம் என்றும் சொல்லுகிறபடியே அத்தீந்திரியங்களான தத்வஹித புருஷார்த்தங்களிலே பிரமாணபூதங்களான வேதங்களுக்கு பரிகரபூதங்களான வித்யாத்தானங்கள் பத்து, இவற்றில் சிக்ஷையானது வர்ணங்களினுடைய உச்சாரண விசேஷ பிரதிபாதன மாத்திரத்திலே தத்பரமாகியாலும் நிருக்தமானது வர்ணசாமான்யாதிகளைக் கொண்டு பதார்த்த விசேஷ பிரதிபாதனத்திலே தத்பரமாகியாலும் சந்தோ விசிதியானது வர்ணசங்கியா விசேஷ நியத காயத்யாதி சந்தோ மாத்திர பிரதிபாதகமாகியாலும் வியாக்கரணமானது வர்ண சமுதாயாத்மகங்களான பதங்களினுடைய சாதுத்வ அசாதுத்வ மாத்திர வியாபிருதமாகியாலும் கல்பசூத்திரங்கள் பதசங்காத ரூப வாக்கிய விசேஷ சோதித கர்மானுஷ்டான விசேஷ கல்பனா பிரவருத்தங்களாகியாலும் ஜோதிஷமானது யசாசாஸ்திரானுஷ்டேயங்களான கர்மங்களை யசாகாலம் அனுஷ்டிக்கும்படி கால விசேஷ பிரதர்சன பிரதானமாகியாலும் நியாயசாஸ்திரமானது பிரமாணாதி ஷோடசபதார்த்த விவகாரமாத்திர பிரதிஷ்டாபகமாகியாலும்
மீமாம்சையானது சோபபிரம்மணங்களான வேதங்களினுடைய வச்சன வியக்தி விசேஷ நிர்தாரணார்த்த யுக்தி விசேஷ பிரதிஷ்டாபகமாகியாலும் உபபிரம்மணங்கள் தன்னில் தர்மசாஸ்திரங்கள் கர்மபாகோபிரம்மண பிரதானங்களாகியாலும் பிரம்மபாகோபிரம்மண பிரதானங்களான இதிகாச புராணங்களிலே இத்திஹாசங்கள் தர்மாதி புருஷார்த்த விசேஷஸ்வரூபத்தை முன்னிட்டுக் கொண்டு பிரவர்த்திக்கையாலே தத்துவ பிரதிபாதனத்தில் விளம்பித பிரத்யங்களாகியாலும் இவைகள் தத்துவஹித புருஷார்த்த பிரதிபாதனத்தில் அப்பிரயோஜகங்களாக கிடந்த புராணங்கள் பரத்வ பரமஹித பரமபுருஷார்த்தங்களில் சாட்சாத் உபபிரம்மணங்களாக கடவன புராணங்கள் தன்னில் சங்கீர்ணா சாத்விகாஸ்தைவ ராஜசா தாமசா ததா என்று கல்ப விசேஷங்களை விபஜித்து யஸ்மின் கல்பேதி யத் ப்ரோக்தம் புராணம் பிரம்மணா புரா தஸ்ய தஸ்ய து மாஹாத்மியம் தத்வரூபேண வர்ணியதே அக்னே சிவஸ்ய மாஹாத்மியம் தாமசேஷு பிரகீர்த்தியதே ராஜசேஷு ச மாஹாத்மியம் அதிகம் பிரம்மணோ விதுஹ சங்கீர்ணேஷு சரஸ்வத்யாஹ பித்ருணாஸ்ய நிகத்யதே சாத்விகேஷு சகல்பேஷு மாஹாத்மியமதிகம் ஹரேஹ தேஷ்வேவ யோக சம்சித்தா கமிஷ்யந்தி பராங்கதிம் என்று சொல்லுகிறபடியே சாத்விக கல்பங்களிலே தத்துவோத்தரனான பிரம்மாவாலே புரோக்தங்களாய் தத்வாத்மஞ்சாயதே ஜானம் என்றும் தத்துவம் விஷ்ணு பிரகாசம் என்றும் சொல்லுகிறபடியே அஜ்ஞான சம்சய விபரியங்கள் தீரும்படி பரதத்வாதி விசேஷ நிச்சாயகங்களான சாத்விக புராணங்களே முமுட்சுக்களுக்கு உபஜீவியங்களாகக் கடவன சாத்விக புராணங்கள் தன்னில் ஈதரவக்திருகங்களான புராணங்களில் காட்டில் பரமசத்துவ சமாசிரியான பகவான் பக்தாவாக பிரவருத்தமான புராணமே உத்கிருஷ்டமாகக் கடவது பகவத்வாக்கியங்கள் தன்னிலும் கள்ளவேடத்தை கொண்டு போய் புறம்புக்கமாறும் கலந்ததுதரை உள்ளம் பேதம் செய்திட்டு உயிருண்ட உபாயங்களும் என்கிறபடியே தென்கடல் கால அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமால் என்கிற சர்வேஸ்வரன் அசுரப் பிரகதிகளுடைய மோகனார்த்தமாக ஒளி செய்யும் வார்த்தைகள் சாத்விகர்களுக்கு உபஜீவியங்களாக மற்றும் இவனுடைய அவஸ்தா விசேஷங்களில் வாக்கியங்களை பார்த்தால் பரமபத நிலையன் அருளி செய்யும் வார்த்தை பரன் வாக்கியமாகியாலே பந்தமில்லாதா கேட்கும்படியாயிருக்கும் க்ஷீராப்தினாதன் வாக்கியங்களை பார்த்தால் கடலோசையோடே கலந்து அர்த்தப்பிரத்யாயமாகாது மத்ஸ்யரூபியானவன் வாக்கியத்தை பார்த்தால் ஒரு காலம் கரையேற்ற மற்றவன் வார்த்தையாகியாலே ஜடாசய சம்பந்தம் தோற்றும்படியாயிருக்கும் கூர்மரூபியானவன் வார்த்தையை பார்த்தால் கம்பீரர் கலங்கவும் பிரமிக்கவும் கீழ்மை விடாமல் இருக்கும் அவன் சொல்லும் வார்த்தையாகியாலே மேற்கொள்ளும் வார்த்தையாயிராது ஸ்ரீ நிருசிம்மன் வாக்கியம் கழுத்துக்கு மேல் ஒருபடியும் கழுத்துக்கு கீழ் ஒருபடியுமாகியாலே பிரதோஷோதிதமாயிருக்கும் ஸ்ரீ வாமனன் வாக்கியம் அடியில் சொன்னபடி அன்னைக்கே விஷமபதமாயிருக்கும் இவ்வளவும் அன்றிக்கே கவியாயிருப்பன் ஒரு தன்னிலே கண்ணழிவை உடைத்தாயிருக்கும் பரசுராமன் வாக்கியம் பரசுதாரணம் பண்ணி சர்வாவஸ்தைகளிலும் க்ஷமை விட்டவன் வார்த்தையாகியாலே பிரத்யம் பிறக்கும்படியிராது சக்கரவர்த்தி திருமகன் வாக்கியம் கபிகளோடே கலந்த புண்ணியஜன பாதா பரியந்தமாக மாயிருக்கும் பலபத்ரன் வாக்கியம் சரஸ்ரோதஸ்தாலே தாழப்போவாரையும் உத்பத பிரவருத்தராக்கினவன் வார்த்தையாகியாலே மதவிகாரம் தோற்றியிருக்கும் அவ்வளவன்றிக்கே சுத்தவர்ணனாயிருக்கச் செய்தேயும் கலப்பையுடையவன் வார்த்தையாகியாலே விஸ்வசிக்க ஒண்ணாதபடியாயிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணன் வாக்கியம் பிறந்தவன்று தொடங்கி கைவந்த அளவிலே காணலாம்படியாயிருக்கும்
கல்கி அவதாரத்தின் வாக்கியம் வரப்போகிறது என்று இருக்கும் அது போக்கி ஒருவருக்கும் கைவந்திருக்கும் வார்த்தை என்று அவ்வளவன்றிக்கே அனுமானித் தெரிய வேண்டியதாயிருக்கும். இப்படிக்கொரு அந்யதா சங்கை பண்ண ஒண்ணாதபடி ஏனத்தின் உருவாகி நிலவங்கை எழில் கொண்ட ஞானத்தின் ஒளியிரு என்றும் ஏனத்துருவாய் இழந்த ஞானப்பிரான் என்றும் சொல்லுகிறபடியே சம்யக் ஞானோபகாரகனாகையாலும் பன்றியாய் என்று பாரகங்கேண்ட பாழியான் அழியான் அருளே நன்றுனான் மொய்ய என்று ஞானவான்கள் விஸ்வசித்து கைகொள்ளும்படியான கிருபாதிசயத்தை உடையவனாகையாலும் ஆதிமுனேனமாகி அரணாய மூர்த்தியதே நம்மையாளும் அரசே என்று சொல்லுகிறபடியே ரட்சகத்துவ மூர்த்தியை உடையவனாகியாலும் இருங்கற்பகந்தே பானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றெல்லாயவர்க்கும் ஏனத்துருவாயிடந்த ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லது என்று ஆழ்வாரும் பிரதம பிரபந்தத்திலே சர்வர்க்கும் இவனை ஒழிய ரட்சகாந்தரமில்லை என்று அறுதி எட்டு சரம பிரபந்தத்தின் முடிவிலும் நீலவர இரண்டு பிறகம்பி நிமிர்ந்ததொப்ப கோலவராக முன்றாய் நிலங்கோட்டிடை கொண்டவெந்தாய் நீலக்கடல் கடந்தாய் புன்னை வெற்றினி போக்குவனோ என்று அவதாரங்கள் எல்லாம் கிடக்கச் செய்தே இந்த அவதாரத்தில் தாம் அந்தமில் பேரின்பம் பெற்றபடியை அருளி செய்கையாலும் அவனுடைய இரட்சகத்துவமானது உத்தாரகமான இரட்சகத்துவமாகியாலும் இப்படி இவன் பண்ணுகிற ரட்சணம் வாத்சல்ய மூலமென்று தோற்றும்படி ஏனையாய் நிலங்கேண்ட என்னப்பனே என்னும் அப்பன்னூன் நீடந்தையில் கொண்ட நாள் என்னும் வாத்சல்யாவினாபூதமான பிதத்துவம் இவனுக்கு உண்டென்று சொல்லுகையாலும் வராக அவதாரமே சர்வோகிருஷ்டமாகக் கடவது. சகலலோக பிதாவான இவனை சகலலோக மாதாவான பூமி பிராட்டி பிரஜைகளுக்கு ஹிதமேதென்று பிரஷ்னம் பண்ண பிரவருத்தமான புராணமாகியாலே இப்புராணம் எல்லா புராணங்களிலும் உத்கிருஷ்டமாகக் கடவது. இது சர்வேஸ்வரன் ஆச்சியாரை பார்த்தருளி செய்யும் வார்த்தையாகையாலே பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுளவாய்த்து என்கிறபடியே இதுவும் உபாலம்ப விடயமாகிலோ விண்ணில் அவ்வார்த்தையும் செம்மையுடைய திருவரங்கர் தாம் பணித்த மெய்மை பெருவார்த்தை விஜித்தர்கேட்டிருப்பர் என்று அறிந்திருக்கச் செய்தேயும் விஸ்லேஷ கிளேசம் பொறுக்க மாட்டாதபடியான துவராதிசயத்தாலே பாம்பனையாக்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுளவாய்த்து என்று அனந்த புஜக சம்சர்க்க தோஷத்தாலே பொய்யாகிறதோ என்று அதிசங்கை பண்ணினாள் இத்தனை. இவ்வார்த்தை அப்படியன்றிக்கே பார்வண் அமடங்கை பக்தர் என்கிறபடியே நாச்சியார் பக்கலுண்டான பாவபந்தத்தாலே பிரளயார் நவமக்னையான இவளை அதில் நின்று மேலெடுத்து அவளுடைய கிளேசத்தை தவிர்த்து வைத்தவளவிலும் சம்சாரார்ணவமக்னரான தன் பிரஜைகளினுடைய துக்க நிவர்த்திக்கு ஒரு சுகரோபாயம் காணாமையாலே விஷண்ணையாய் இருக்கிற இவளை கண்டருளின பகவான் இவள் தேரும்படியாக சொன்ன வார்த்தையாகியாலே அதிசங்கை பண்ண வேண்டியதில்லை. ஆகையாலே அவஸ்தாந்தரங்களில் போலன்றிக்கே வராகாவஸ்தையிலே தமக்கு அருளி செய்யும் வார்த்தை தப்பார்த்தை தப்பார் என்னும் மத்தத்தை வாசித்து கிடந்த பார்முகட்டு பண்டருணாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே என்று நாச்சியாறு சாமி அருளி செய்தார். ஆகையால் இந்த புராணம் எல்லா புராணங்களிலும் உத்கிருஷ்டமாக தட்டில்லை. எங்கனே என்னில் இப்புராணம் தன்னில் பகவான் அருளி செய்த உபாயங்கள் எல்லாத்திலும் கானரூபமான உபாயமே அத்தியந்தோத்கிருஷ்டமாக காணக்கடவது. இவர் பல உபாயங்களும் அருளி செய்ய கேட்டருளின நாச்சியார்
உபாயங்கள் எல்லாம் கிடக்க செய்தேன். இக்கணரூபமான உபாயத்தை தாம் பற்றி பார்க்கடலுள் மையத்தை என்ற பரவனடி பாடி என்றும் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி என்றும் தோமலர் தூவி தொழுது வாயினால் பாடி என்றும் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் என்றும் பாவாகி எழுந்தீராய் பாடிப்பறை கொண்டு என்றும் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பெயர் பாட என்றும் மனத்து கினியானை பாடவும் என்றும் கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி என்றும் பங்கைய கண்ணானை பாட என்றும் மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பாட என்றும் தூயோமாய் வந்தோம் தொயிலழப்பாட என்றும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி என்றும் கோவிந்தா உந்தன்னை பாடி பறையுண்டு என்றும் இவர் அருளி செய்ய கேட்ட உபாயங்கள் எல்லாத்திலும் இவள் திருவுள்ளத்துக்கேற தான் பாடின பாட்டிலே அனுஷ்டித்து காட்டின உபாயம் இதுவேயாயிருக்கும். ஆகையாலே பல பிரதேசங்களிலும் தாம் பாடின பாட்டை அருளி செய்து பாடவல்ல நாச்சியார் என்னும் பெயர் பெற்றபடியாலும் இக்கீதா ரூபமான உபாயமே முக்கியமாக கடவதென்று நாச்சியாரை பார்த்து அருளி செய்தருளினார். ஸ்ரீவராக உவாச்சா ஜாகரேது விசாலாட்சி ஜானதோ பாப்ய ஜானதா யோபே பிரகாயதே கேயம் மம பக்த்யா வ்யவஸ்திதா. இந்த ஸ்லோகத்தில் தமக்கு பாடுவான் பாடும் பாடும்படியை அருளி செய்கிறார். பாடவல்லான் வருத்தன் ஜாகர விரதனிஷ்டனாய் பிராமே முகூர்த்தே சோத்தாய என்கிறபடியே பிராமமான முகூர்த்தத்திலே வந்து நாம் முகங்கொடுத்து கேட்கலுமாம். நாம் ஜெகத்ரட்சண சிந்தையிலே அந்நியபரராயிருக்கலுமாம். நம்முடைய குணாபாதானங்களை உள்ளீடாக வைத்து புணர்க்கப்பட்ட காதைகளை ஒரு பலத்தையும் நினையாமல் நம்முடைய பக்கல் பக்தி அதிசயத்தோடே நமக்கே பாடக்கணவன் என்று நாச்சியாரை பார்த்து அருளி செய்கிறார். யாவந்தி ஸ்வக்ஷராண்யஸ்ய கீஜபானே சஸ்தினி தாவத்வருஷசஹஸ்ராணி ஸ்வர்கலோகே மஹீயதே. இப்படி உம்முடைய புகழையும் நம்முடைய புகழையும் உள்ளீடாக வைத்து புணர்க்கப்பட்ட காதைகளை நமக்கு பாடினால் அந்த காதைகளுக்குண்டான அக்ஷரங்களுக்கு இசையாலே மேலே ஏற்றமாக ஓரோரு அக்ஷரங்களுக்கும் ஆயிரமாயிரம் சம்வத்சரம் சொர்க்கலோகத்திலே இருக்கும் காணும் நம்பாடுவான் என்று அருளி செய்கிறார். ரூபவான் குணவான் சுத்தா சர்வதர்மம் பிரதாம் வரஹா நித்யம் பசியதி வை சக்கரம் வஜ்ரஹஸ்தம் ந சம்சயா. அவன் சொர்க்கலோகத்தில் இருக்குமளவும் அங்குள்ளார் எல்லாரிலும் வடிவழகியனுமாய் குணவானுமாய் சொர்க்கசுகத்திலே சக்தனுமன்றிக்கேன். சர்வதர்மங்களையும் அறிந்து அங்கும் நம்மை மறவாமல் இருக்கிற இவன் அத்தேசத்துக்கு அதிபதியான இந்திரன் தன் ஆயுதத்துடனே வந்து சேவித்து நிற்க அபாங்க வீட்சணம் பண்ணி இருக்கும் காணும் நம்பாடுவான் என்று அருளி செய்கிறார். மத்பக்தாபி ஜாஜேத இந்திரேணைகபதே ஸ்திதா சர்வதர்ம குணசிரேஷ்டா தத்ராபி மமலுத்தகா. இப்படி இந்திரன் சேவித்துக் கொண்டிருக்க செய்தேயும் இந்திரனைப் போல அங்கு நம்மை மறந்திருக்க இன்றிக்கே நமக்கு ஆராதனங்களான கர்மங்களை செய்து நம்மையே அனுசந்தித்துக் கொண்டிருப்பன் நம்பாடுவான் என்று அருளி செய்கிறார். இந்திரலோகாத் பரிபிரஷ்டா மமகேஜ பராயணா பிரமுக்தா சர்வசம்சாரைஹி மமலோகஞ்சகச்சதி. இந்திரலோகத்தில் இருக்குமளவும் அங்குள்ளார் எல்லாரையும் அழைத்து பாட்டு கேட்பிக்கும் அளவன்றிக்கே நம்மை நினைத்து பாடி போர்கையாலே அங்கு நின்றும் இவனை கொண்டு போய் நம் பெரிய வீட்டிலே ஏதத் சாமுகா என்று எப்போதும் நமக்கே பாடியிருக்கும்படி வைத்தோம் காணும் என்று அருளி செய்கிறார். ஏவந்து வச்சனம் ஸ்ருத்வா தத்பிரசாதாத் வசுந்தரா வராஹரூபிணம் தேவம் பிரத்யுவாச சுபாஹனனா. இப்படி வராகநாயனார் அருளி செய்ய கேட்டு திருவுள்ளத்தில் உகப்பெல்லாம் திருமுகத்திலே தோற்றும்படி அலர்ந்த திருமுகத்தை உடையவனாய்க் கொண்டு ஸ்ரீ வராகநாயனாரை பார்த்து பூமி பிராட்டி ஒரு வார்த்தை விண்ணப்பம் செய்கிறாள். அஹோ கீத பிரபாவோ வை யஸ்வஜா பரிகீர்த்திதா கச்ச கீத பிரபாவேன.
கச்சகீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாஹ. வேதங்களாதல் ரிஷிகளாதல் சொல்லுகை என்றிருக்கே தேவரீர் தாமே அருளை செய்யும்படியாயிருந்தது. இப்படி கொத்த கீத பிரபாவத்தாலே தேவரீர் திருவடிகளை பெற்றவன் யாவனொருவன் அருளை செய்ய வேணும் என்று விண்ணப்பம் செய்தார் ஸ்ரீவராக உவாச்சா. இப்படி விண்ணப்பம் செய்த பூமி பிராட்டியை பார்த்து வராக நாயனார் அருளி செய்கிறார் திருணு சத்தேனதே தேவி கத்தியமானம் யசஸ்வினம் எஸ் கீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ மகாதபாக. பாம்பணையார்க்கும் தம் பாம்பு போல் நாவு விரண்டுளவாய்த்து என்று நீர் நம்மை சொல்லும்படி உம்மோடு நாம் ரசித்து சொல்லுகிற வார்த்தையாக நினையாதே. இது சத்தியமான வார்த்தையாயிருக்கும். யாவனொருவன் நம்மை பாடி நம் பெரிய வீடு பெற்றான் அவனை சொல்லுகிறோம் காணும் கேளீர் என்று அருளி செய்கிறார். அஸ்தி தட்சிண திக்பாங்கே மகேந்திரோ நாம பர்வதா தத்ர க்ஷீர நதி புண்ணியா தட்சிணே சாகரங்கமா. வாரியர் பிராட்டியே தட்சிண திக்கிலே மகேந்திரம் என்றொரு பர்வதம் பிரசித்தமாயிரான் என்றதே. அவ்விடத்தில் க்ஷீர நதி என்றொரு நதியானது தட்சிண சமுத்திர காமினியாயிரான் என்றது. தத்ர சித்தாஸ்திரமே புத்திரே சண்டாள கிருத்நிச்சய தூரராஜாகரணே காதி மம பக்தியா வியவஸ்திதா. முன்பு நீரும் நானும் குறுங்குடியாக கட்டியில் இருந்த ஆசிரமத்திலே பாபயோனியிலே பிறந்த அன்முருவன் நமக்கு பாட வேணும் என்று சங்கல்பித்து ஜாகரவிரத நிட்டனாய் மேலும் நம் பக்கள் பக்தியோடே பிரம்ம முகூர்த்திலே வந்து தன் ஜாத்தியனுகுணமாக தூரத்திலே வந்து நின்று பாடினான் காணும் என்று அருளி செய்தார். ஏவந்து காஜமானஸ்ய கதா சம்வத்சராதஸ ஸ்வபாகஸ்ய குணஜ்ஞஸ்ய மத்பக்தஸ்ய வசுந்தரே. இப்படி அந்தியஜாதியிலே பிறந்திருக்கச் செய்தேயும் நம் குணானுசந்தானத்தை பண்ணி நமக்கு பக்தனாய் வந்து இப்படி பத்து சம்வத்சரம் பாடினான் காணும் என்று அருளி செய்கிறார். கௌமுதஸ்யது மாசஸ்ய துவாதஸ்யாம் சுக்லபட்சகே சுத்தேஜனே கதேயாமே வீணாம் ஆதாய நிர்ணயோ. பின்வரு கார்த்திகை மாசத்தில் சுக்லபட்ச துவாதசியின் ராத்திரி உரியாமத்துக்கு மேல் எல்லாரும் உறங்கின அளவிலே தான் ஜாகரவிரத நிஷ்டனாகியாலே உணர்ந்திருந்து நாம் இருக்கிற இடத்திலே வந்து நமக்கு பாடுவதாக கையும் வீணையுமாய்க் கொண்டு தன் வீட்டில் நின்றும் புறப்பட்டான் காணும் என்று அருளி செய்தார். அபோபத்மனி சண்டாளா கிரகீதோ பிரம்மரட்சசா அல்ப பிராண சபாகோமை பலவான் பிரம்மராட்சசா. அனந்தரம் நடுவழியிலே வந்தவளவிலே ஒரு பிரம்மரட்சசன் கையில்லாப்பட்டான். அந்த பிரம்மரட்சசு ஊன்மல்கி மூடு பருத்தவன் ஆகையாலே பலவானாயிருந்தான். நம்பான் நினைந்து நைந்து உள்கரைந்து உருகிறவனாகையாலே துர்பலனாயிருந்தான் காணும் என்று அருளி செய்தார். துக்கே நது சந்தப்தா நஜசக்தோ விஜயக்ஷிதம் உவாச்ச வச்சனம் மந்தம் மாதங்கோ பிரம்மராட்சசம். நம்பாடுவான் பலவான் அல்லாமையாலே பராக்கிரமித்து விடுவித்துக் கொண்டு போக சமர்த்தனாகவில்லை. பிராமண ஜாதியம் அல்லாமையாலே ஒரு பஞ்சாதியை சொல்லி விடுவித்துக் கொள்ளவும் சமர்த்தனாகவில்லை. நம்முடைய பக்கல் பரண்யாசமே பண்ணி பிரம்மரட்சத்தை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்று அருளி செய்தார். கச்சாமி சந்தோஷயேதும் அஹம் ஜாகரணே ஹரிம் கானேன புண்டரீகாட்சம் பிரம்மராட்சதமுஞ்சமா. சித்ரஞ்சிருகே வந்து உன்னை சேவித்து என்கிறபடியே சர்வேஸ்வரனை பாடிப்பறை கொள்ளப் போகிறவனாயிருக்கிற என்னை விடாய் என்றான் காணும் என்று அருளி செய்கிறார். ஏவமுக்தஸ்வபாகேன பலவான் பிரம்மராட்சசா அமர்ஷவசமாபன்னித்தமப்ரவீத். இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு பிரம்மரட்சசும் அதிக்ரூரமாய் வார்த்தையும் சொல்லாதே உதாசித்திருந்தது என்கிறார்.
ஆத்மானம் பிரதி தாவந்தம் சண்டாலோ பிரம்மராட்சசம் கிந்தயா சேஷ்டிதவ்யம் மே ஏவம் பரிதாவதி. இப்படி கோபாக்கிராந்தனாய் மேல் விழுந்து வருகிற பிரம்மராட்சசை பார்த்து மீளவும் நம்பாடுவார் ஒரு வார்த்தை சொன்னான், நீ இப்படி என் பேரில் ஓடி வந்து செய்யப்போகிறது என்ன காணும் என்றான் என்கிறார். ஸ்வபாக வச்சனம் ஸ்ருத்வா ததோவை பிரம்மராட்சசா உவாச வச்சனம் கோரம் மானுஷாஹலோலுபா. அந்த பிரம்மராட்சசு நம்பாடுவார் சொன்ன வார்த்தையை கேட்டு தன் பசியாலே மானுஷ மாம்சத்தில் ஆசை உடைத்தானதாய்கொண்டு இவனை பார்த்து ஒரு குரூரமான வார்த்தை சொல்லிற்று காணும் என்கிறார். அத்யமே தசராத்திரம் வை நிராகாரஸ்ய கச்சதஹ தாத்ராத்தும் விஹிதோ மஹ்யம் ஆஹாரஹ பரிதோ மம. நிகரிலவன் புகழ் பாடி இழைப்பிலாம் என்று நீ பத்து சம்வத்சரம் பாடி இழைப்பற்று திரிகிறாய். நான் பத்து நாள் உண்டுகான் பட்டினியே இழைத்து திரிகிறேன். ஆகையாலே நமக்கு தெய்வம் ஆகாரமாகி கல்பித்து வைத்த உன்னை விடுவேனோ என்று சொல்லிற்று காணும் என்கிறார். அத்யத்வாம் பக்ஷயிஷ்யாமி சஹசாம் சசோனிதம் தற்பயித்வாய தான்யாயம் யாஸ்யாமி ஜயதே பிரீதம். இப்போது நான் உன்னை விடுவதில்லை. உன் அவயவங்களை தனித்தனியே பிரித்து உன் சரீரத்தின் ருதிரமாம்சங்களைக் கொண்டு தேவதாராதனம் பண்ணி என் பசியும் தீர்த்து கொண்டு எனக்கு இஷ்டமானபடி போவேன் என்று சொல்லிற்று காணும் என்கிறான். பிரம்மரட்சோச்சுவாக்கோலாலசீதலாலசீதலாலசம் சந்தையமாச மம பக்தியா வியவஸ்திதா. இப்படி பிரம்மராட்சசு சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பாடுவான். சரீரஹானி பர்யந்தமான ஆபத்து வந்தவளவிலும் நம் பக்கல் பக்தியதிசயத்தாலே வியவஸ்திதனே நமக்கு பாட வேணும் என்கிற ஆசையாலே அந்த ரட்சத்தை அனுவர்த்தித்து நன்மையா ஒரு வார்த்தை சொன்னால் காணும் என்று அருளி செய்தார். திருணதத்வம் மகாபாக பக்ஷ்யோகம் சமுபாகதா அவசியமே தத் கர்த்தவ்யம் தாத்ரா தத்தம் யதாதவ. வாராய் மகாபாகனே யதார்த்தம் சொல்லுகிறேன் கேள். நீ சொன்னபடியே உனக்கு நான் பட்சமாகக் கிடவேன். பிரம்மா கல்பித்தபடி செய்ய வேண்டியது எனக்கும் அவசியம்தான் என்று சொன்னான் காணும் நம்படுவான் நம்பாடுவான் என்று அருளி செய்தார். சிமாம் ரக்ஷாஹ ஜாகரே விநிவர்த்திதே விஷ்ணோ சந்தோஷனாய மமைதத் விரதமுத்தமம். வாராகி ரட்சஸ்தே எனக்கு ஒரு நியமம் உண்டு சர்வேஸ்வரனுடைய பிரீத்தியர்த்தமாக ஜாகர விரதம் என்றொரு விரதமுண்டு. அது முடித்து நான் மீளவும் வருகிறேன். என்னை உனக்கு பட்சமாக கொள்ள கடவாய் என்று சொன்னான் காணும் நம்பாடுவான் என்றார். ரட்சமாம் விரதபங்காத்தை தேவம் நாராயணம் பிரதி ஜாகரே நிவர்த்தே தோ மாம் பட்சயதே பிரீதம். பகவானை பற்றி நான் ஏறிட்டு கொண்ட விரதத்துக்கு பங்கம் வராது. நீ என்னை ரட்சிக்க வேணும். இந்த ஜாகர விரதம் சமாப்தமானவாறு உன் மனசுக்கு சரிபோனபடி என்னை பட்சமாக கொள்ள கடவாய் என்று சொன்னான் காணும் நம்பாடுவான் என்கிறார். ஸ்வபாகஸ்ய வச்ஸ்ருத்வா பிரம்மரட்சா க்ஷுதார்த்திதம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் ததனந்தரம். இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு பசியாலே இழைத்திருக்கிற பிரம்மரட்சசாது இனிதா ஒரு வார்த்தை சொல்லிற்று காணும். மோகம் பார்த்து ஜண்டால புனரேஷ்யாமியம் ஸ்திதி கோஹிரட்சோன் முகாத் தன்முகாயாபிவர்த்ததே. வாராய் சண்டானா உன் ஜன்மத்துக்கு ஈடாக இருந்தது நீ சொன்ன வார்த்தை போய் மீண்டு வருகிறேன் என்று நேராய் அசத்தியமே சொன்னாய். எவனாகிலும் பிரம்மரட்சத்தின் கையில் அகப்பட்டு தப்பித்து கொண்டு போய் மீண்டு வந்து அதன் கையில் அகப்படுவனோ என்று சொல்லித் தருகிறான்.
பகவஸ்தந்தி பந்தானஹ தேசாஷ்ட பகவஸ்ததா ஆத்மதேசம் பரித்தியஜ பரேஷாங் கந்துமிச்சதி. இவ்வழியொழிய பல வழிகள் உண்டு, இத்தேசமொழிய பல தேசங்களும் உண்டு. உன்னுடைய தேசத்தை விட்டு தேசாந்தரம் போவதாக நினைக்கிறாய் என்று சொல்லிற்று என்கிறார். சரீர விநாசாய நஜாகச்சதி கச்சன ரட்சசோ முக விப்ரஷ்டா புனராகந்துமிச்சதி. தனக்கு சரீரநாசம் பிறக்கும் இடம் அறிந்திருக்கச் செய்தே அந்த இடத்தை குறித்து யாரேனும் ஒருவர் வருவாரும் உண்டோ, ரட்சத்தின் கையில் அகப்பட்டு தப்பிப்போய் மீண்டு வருகிறேன் என்று நேராக அசத்தியம் சொன்னாய். ராட்சசமச்சுருத்வண்டாலோ தர்மசம்ஸ்ருதம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிசிதாசனம். இப்படி இந்த ரட்சஸ் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பாடுவானும் இந்த ரட்சஸை பார்த்து தர்மசம்யுக்தமாகவும் இனிதாகவும் ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். யத்யப்யஹம் ஹி சண்டா பூர்வகர்ம விதூஷிதா பிராப்தோஹம் மானுஷம் பாவம் விதிதே நந்தராத்மனா. பூர்வ கர்ம தோஷத்தாலே இந்த சண்டாள ஜன்மத்திலே பிறந்தேனாகிலும் பரமாத்ம ஞானம் உண்டானபடியினாலே ஒரு மனுஷனுக்குண்டான ஞானம் எனக்கும் உண்டுகான். ஆகையால் என்னுடைய வார்த்தையை கேளாய் என்று சொல்லுகிறான் காணும் என்கிறார். சிருணுதமயம் ரக்ஷோ ஏனா கச்சாமியகம் புனக தூரா ஜாகரணம் கிருத்வா லோகநாதஸ்ய திருப்தயே. திரைலோக்கியநாதனான சர்வேஸ்வரனை திருப்பள்ளி உணர்த்தி சமாப்தவிரதனாய் திரும்பவும் யாதொருபடி நான் மேல வருவேனோ அதுக்கீடான பிரதிஜைகளை பண்ணி கொடுக்கிறேன், அவற்றை நீ கேளாய் என்று சொன்னான் காணும் நம்பாடுவான் என்கிறார். சத்தியமூலஞ்சகத் சர்வம் லோகஸ்தத்யே பிரதிஷ்டிதா நாஹம் மித்யாம் பிரவக்ஷாமி சத்யமேவ வதாம்யஹம். லோகமுண்டானதும் சத்தியத்தாலே, லோகம் பிரதிஷ்டிதமாய் நின்றதும் சத்தியத்தாலே. ஆகையால் நான் சத்தியமே சொல்லும் இத்தனை போக்கே அசத்தியம் ஒரு காலம் சொல்லேன் என்றான் காணும் என்கிறார். அத்யமே சமயஸ்தத்ர பிரம்மராட்சசதம் சிருணோ சபா சத்தியே நகதா யத்யஹம் நாகமே புனஹ நாகமே புனஹ. வாராய் பிரம்மராட்சசனே என்னுடைய பிரதிஜையை கேளாய், யா உணர்வன் சர்வ காரணமான சத்தியத்தை தப்புகிறானோ அவன் பாபத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலேனாகில் என்கிறான். யோகச்சே பரதாராஸ்ட காமமோக பிரபீடித தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹாம். யா உணர்வன் மன்மதபீடிதனாய்க் கொண்டு பரஸ்ரீ கமனம் பண்ணுகிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மீள வந்திலேன அகில் என்கிறான். பாகபேதந்து யஹா குறியாது ஆத்மனச்சோபகுஞ்சதா சத்ய பாப்பே நலிப்பேயம் யத்யகம் நாகமே புனஹ. யா உணர்வன் புஜிக்கும் இடத்தில் தனக்கும் கூட புஜிக்கிறவர்களுக்கும் பாகபேதம் பண்ணி புஜிக்கிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலேன அகில் என்கிறான். தத்வாவை பூமிதானு புனராச்சிந்ததீக தஸ்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யா உணர்வன் ஒரு பிராமணனுக்கு பூமிதானம் பண்ணி திரும்பவும் அந்த பூமியை அபகரிக்கிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மிளவும் வந்திலே நாகில் என்கிறான். ஸ்ரீயம் புக்வா ரூபவதீம் புனர்யஸ்தாம் வினிந்ததி தஸ்ய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யா உணர்வன் ரூபவதியான ஸ்திரீயை யௌவன காலத்தில் அனுபவித்து பின்பு அவளுக்கு தோஷத்தை சொல்லிவிட்டு விடுகிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலேனாகிறான். யோமாவாஸ்யாயாம் விசாலாட்சி ஸ்ராத்தம் கிருத்வா ஸ்திரியம் வ்ரஜேதி தஸ்ய பாபேன லிப்யேயம் யத்யஹம் நாகமே புனஹ. யா உணர்வன் அமாவாசி என்று சிராத்தம் பண்ணி ஸ்ரீகமனம் பண்ணுகிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மேளவும் வந்திலேனாகில் என்கிறான்.
भुक्त्वा परस्य च अन्नानि यस्तं निन्दति निर्घृणः तस्य पापेन लिप्येयम् यद्यहं नागमे पुनः या वनरुवन् பரனுடைய அன்னத்தை நன்றாக புஜித்து தயில்லாதவனாய் திரும்பவும் அவனை தூஷிக்கிறான் அவன் பாபத்தை அடைய கிடவேன் மேளவும் வந்திலேனாகில் என்கிறான் எஸ்து கன்யாம் ததாமீதி புனஸ்தாம் பிரயச்சதி சசிய பாப்பே நலிப்பேயம் எத்யஹம் நாகமே புனஹா யாவனொருவன் கங்கையை கொடுக்கிறோம் என்று சொல்லி திரும்பவும் கொடாமல் போகிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மேளமும் வந்திலே நாகில் என்கிறான் ஷட்யஷ்டம்யோஹோ அமாவாஸ்யாய சதுர்தஸ்யோஸ்ய நித்யதா அஸ்நாதானாம் கதிம் கச்சே யத்யஹம் நாகமே புனஹ யாவனொருவன் ஷட்டி அஷ்டமி அமாவாஸ்யை சதுர்தசி என்ற திதிகளில் ஸ்நானம் பண்ணாதே புஜிக்கிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மேளவும் வந்திலேனாகில் என்கிறான் தாஸ்யாமீதி பிரதிஸ்ருத்ய நஜயஸ்த பிரயச்சதி கதிந்தஸ்ய பிரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹ யாவனொருவன் ஒருவனுக்கு ஒன்றை கொடுக்கிறேன் என்று சொல்லி திரும்பவும் அதை கொடாமல் போகிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மேளவும் வந்திலேனாகில் என்கிறான் மித்திரபாரியாந்தியோகச்சேதி காமபாணவசானுக சத்ய பாப்பே நல்லிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ மிதாத்ராயதீதி மித்ரம் என்று சொல்லுகிறபடியே மகோபகாரகனான மித்ரனுடைய பாக்கியை வசீகரிக்கிறான் யாவனொருவன் அவனுடைய பாபத்தை அனுபவிக்க கடவேனாகிறேன் மேளவும் வந்திலேனாகில் என்கிறான் குருபத்னீம் ராஜபத்னீம் ஏது கச்சந்தி மோஹிதாக தேஷாம் கதிம் பிரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹ யாவர் சில பேர்கள் தங்களுக்கு ஆபுஷ்மிக பிரதாதாவான ஆச்சாரியனுடைய பத்னியையும் ஐகிக பிரதாதாவான ராஜாவினுடைய பத்னியையும் காமத்திலே ஆலே அனுபவிக்கிறார்களோ அவர்கள் பாபத்தை அடைய கடவேன் மேளவும் வந்திலேனாகில் என்கிறான் யோ வைதாரத்வயம் கிருத்வா ஏகஸ்யாம் பிரீதிமான் பவேதே கதிம் தஸ்ய பிரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹ யாவனொருவன் இரண்டு ஸ்திரீக்களை விவாகம் பண்ணி ஒரு ஸ்திரீயை உபேட்சை பண்ணி மற்றொரு ஸ்திரீயை சந்தோஷத்தோடே அனுபவிக்கிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மேளமும் வந்திலே நாகில் என்கிறான் அனன்யசரணாம் பாரியாம் யவ்வனேய பரிச்சரேதே சசிய பாபே நலிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ யாவனொருவன் அனன்யகதியாயும் பதிவிரதையாயும் இருக்கிற ஸ்திரீயை யௌவனத்திலே தெரிக்கிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மேளவும் வந்திலே நாகில் என்கிறான் கோகுலஸ்ய திருஷார்த்தஸ்ய ஜலார்த்தமபி தாவதா விக்னமாச்சரதே யஸ்தோ தத்பாபம் ஸ்யாத் அநாகமே யாவனொருவன் பகுதாகத்தினாலே மிகவும் பீடிதமாய் ஜலபானார்த்தம் வேகத்தோடே ஓடி வருகிற பசுக்கூட்டத்துக்கு ஜலபான விக்ரம் பண்ணுகிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மீளவும் வந்திலே நாகில் என்கிறான் பிரம்மக்னே சுராபேச்ச சோரே பக்னம் ரதோ ததா விரதே ததா யாகதிர் விஹிதா தத்பிஹி தத் பாபம் சாதனாகமே யாவனொருவன் பிரம்மஹத்யை பண்ணுகிறான் யாவனொருவன் மத்யபானம் பண்ணுகிறான் யாவனொருவன் ஸ்வர்ணஸ்தேயம் பண்ணுகிறான் யாவனொருவன் விரதபங்கம் பண்ணுகிறான் இப்படிப்பட்ட மகாபதிதர்களுக்கு பெரியோர்களாலே யாதுர்கதி சொல்லப்படுகிறதோ அப்படி கொத்த கூரமான பாபத்தை அடைய கடவேன் மேளமும் வந்திலேனாகில் என்கிறான் வாசுதேவம் பரித்தியஜ்ய ஏன் என் தேவம் பாததே தேஷாங்கதிம் பிரபத்யேவை யத்யஹம் நாகமே புனஹ யாவர் சில பேர்கள் ஆஸ்திரித சுலபனாய் சர்வ வியாபியான ஸ்ரீ வாசுதேவனை ஆராதனம் பண்ணாமல் இதர தேவதைகளை உபாசிக்கிறார்கள் அவர்களுடைய துர்கதியை அடைய கடவேன் மேளவும் வந்திலேனாகில் என்கிறான் நாராயணோதான் தேவை சொல்யங்கரோதியா சசிய பாப்பேன லிப்பேயம் யத்யஹம் நாகமே புனஹ சர்வஸ்மாத்பரணாய் சர்வாந்தரியாமியாய் சர்வகர்ம சமாராத்தியனாய் முற்றுபாசியனாய் மோட்சப்பிரதனாய் முக்த பிராப்தனான சர்வேஸ்வரனையும் காடிலும் ஒரு போலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணிலும் வரம் தரும் விடுக்குலாத தேவராய்
கர்ம பரவசரான வெதிரிக்க தேவைகளையும் சமமாக எண்ணுகிறான் யாவன் ஒருவன் அவனைப் போலே நித்திய சம்சாரியாக கடவே மீளவும் வந்தில்லையனாகில் என்று இப்படி சபதங்களை பண்ணினான் காணும் நம்பாடுவான் என்று பூமி பிராட்டியை பார்த்து ஸ்ரீ வராகனயனார் அருளி செய்தார். கண்டாழவச்சனம் ஸ்ருத்வா பரிசிஷ்டஸ்வராட்சதா உவாச்ச மதுரம் வாக்கியம் கச்சசீக்ரம் நமோஸ்துதே. இப்படி பிரதிஜை பண்ணி நன் நம்பாடுவானை பார்த்து பிரம்மரட்சஸ்தானது சந்துஷ்டமாய் நமஸ்கரித்து இப்படி பிரதிஜை பண்ணனி கடுகப்போய் விரதத்தை தலை கட்டி திரும்பி வரக்கடவாய் என்று மதுரமாக ஒரு வார்த்தை சொல்லிற்று. ராட்சசேன விடன்முக்த சண்டாலா கிருதநிச்சயா புனர்காயுதி மஹ்யம் வை மம பக்தியாம் வியவஸ்திதா. ராட்சசனாலே விடப்பட்ட நம்பாடுவான் சம்சாரத்தில் நின்றும் முக்தனானவன் வருமா போலே வந்து முன்பு போலே நமக்கு பாடினான் காணும் என்கிறார். அதப்பிரபாதே விமலே வினிவிருத்தே துஜாகரே நமோ நாராயணே சுவாக புனராகமதே. அனந்தரம் பொழுது விடிந்து ஜாகர விரதமும் தலை கட்டின அளவிலே நம்பக்கலிலே ஆத்மசமர்ப்பணம் பண்ணி தனக்கு தியாஜ்யமான சரீரம் கழிகையில் உண்டான ஆசையாலே கடுக மீண்டான் காணும் நம்பாடுவான் என்று அருளி செய்கிறார். கச்சதஸ்வரிதம் தஸ்ய புருஷா புரதஸ்திதா உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் ததனந்தரம். நம்பாடுவான் மீண்டும் போகிற விளவில் நம்பக்கல் பாட வந்த கடுமையைக் காட்டில் இரட்டித்த கடுமையோடே போகப் போக்கான். இப்படி போகிறவன் முன்பே ஒரு புருஷனானவன் வந்து நின்று நம்பாடுவானை பார்த்து இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும். புதோகச்சது ஜண்டால திருத்தம் கமன நிச்சிதம் ஏததாச்ச தத்துவேன எத்ரதே வர்த்ததே மனஹா. உன்னடையை பார்த்தவாறே முன்பு போலன்றிக்கே அற கடுகி இருந்தது. நீ இப்படி எங்கேறப் போகிறது? இதை எனக்கு உண்மையாக சொல்ல வேண்டும் என்றான் அந்த புருஷன். சத்ய தத்வஜனம் ஸ்ருத்வா சுபாக சத்யசம்மதா உவாச்ச மதுரம் வாக்கியம் புருஷம் ததனந்தரம். சத்ய பிரதிஜனான நம்பாடுவான் அந்த புருஷன் வார்த்தையை கேட்டு அவனை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும். தமயோமே கிருதோ யத்ர பிரம்மராட்சசன்னிதௌ தத்ர அங்கந்துமிச்சாமி எத்ராசோ பிரம்மராட்சசா. பிரம்மராட்சசின் முன்பே சபதங்களை பண்ணி போந்தேன் அந்த பிரதிஜை தப்பாமல் யாதொரு இடத்திலே பிரம்மராட்சசன் நின்றான் அங்கேறப்போகிறேன். முன்பு நின்ற இடத்தில் கண்டிலேனாகில் அவன் நின்ற இடம் தேடி போகக் கடவேன் என்கிறான் நம்பாடுவான் என்று அருளி செய்கிறார். ஸ்வபாக வச்சனம் ஸ்ருத்வா புருஷோ பாவஜோதக உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் ததனந்தரம். இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த புருஷன் இவனுடைய மனசை சோதிக்கைக்காக ஒரு மதுரமான வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். நதத்ர கச்ச தண்டால மார்க்கேணானேன சுவிரத தத்ராதோ ராட்சச பாபா விசிதாசி துராசதா. அங்கே ஜாத்தியா ராட்சசனுமாய் அதிலே விபீஷணனைப் போலே தர்மாத்மாவாயிருக்கை என்றைக்கே பாபிஷ்டனுமாய் அதிலே சரீரம் கொண்டு தப்பிப்போகை என்றைக்கே மாம்சபக்ஷகனுமாய் அவனை கொன்று போக உண்ணாதபடி பலவானுமாயிருப்பான் ஒருத்தன் அங்கு நீ போகக் கடவை இல்லை காண் என்று நம்பாடுவானை பார்த்து இவன் மனசை சோதிக்க வார்த்தை சொன்னான் காணும் அந்த புருஷன். புருஷஸ்யவச்சுருத்வா ஸ்வபாக சத்யசங்கரஹ மரணம் தத்ர நிச்சித்ய மதுரம் வாக்கியம் அப்ரமீதே. அந்த புருஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு சத்யவாதியான நம்பாடுவான் சத்தியத்தை விடுவதைக் காட்டிலும் பிராணனை விடுவதே சிரேஷ்டமாக நினைத்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். நாகமே வங்கரிஷ்யாமி என்மாம் தும் பரிபுருச்சசி அகம் சத்யே பிரவருத்தோ வை சீலம் சத்யே பிரதிஷ்டிதம். வாராய் புருஷனே
நான் சத்தியம் தப்பாதே இருப்பவன், நான் சத்தியத்தை தப்பினாலும் என் சுபாவம் சத்தியத்தை தப்பாதுகான் என்றான் காணும் நம்பாடுவான். ததஸ்தபத்மபத்ராட்சாஷ்டபாகம் பிரத்திவாச்ச யத்யேவம் நிச்சயஸ்தாத ஸ்வஸ்திதே சுகமிஷ்யத. இப்படி சொன்ன பாடுவானை பார்த்து அந்த புருஷனும், இவன் பிராணனை விட்டும் சத்தியத்தை ரட்சிக்க கடவேன் என்று சொன்னபடியாலே பிரியப்பட்டு அமலங்களாக விழிக்கும் என்று சொல்லுகிறபடியே நம்பாடுவானை பாடவர காட்டின பிரம்மரட்சத்தினுடைய ஆபத்தும் போகும்படி பூர்ண கடாட்சம் பண்ணி உனக்கு மங்களமுண்டாக கடவது போகாய் என்று அனுப்பினான் காணும். அந்த புருஷன் யாரே என்று சந்தேகியாதே, மகாவராக புடபத்மலோச்சனஹா என்னும் புருஷஹா புஷ்கரே க்ஷணஹா என்றும் சொல்லுகிறபடியே இருவரும் ஒருவராகக் கொள்ளீர் என்று அருளி செய்கிறார். பிரம்மரட்சோந்திகம் பிராப்ய சத்யேசௌ கிருத நிச்சய உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிசிதானனம். அந்த புருஷன் விடை கொடுக்க நம்பாடுவானும் அந்த பிரம்மரட்சஸ் இருக்கிற இடம் தேடிச் சென்று ரட்சஸை கிட்டி இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். பவதாசமனுஜாதோ கானம் கிருத்வாய தேப்ஸயா விஷ்ணவே லோகநாதாய மம பூர்ணோ மனோர்த்தா ஏதானி மமதாங்கானி பக்ஷயஸ்வ யதேச்சயா. வாராய் பிரம்மரட்சஸே, நீ அனுஜை பண்ணி போன நான் பிராமண அனுஜை பெற்று போனாகையாலே எனக்கு வேண்டியபடி சர்வேஸ்வரனாய் மகாவிஷ்ணுவான சி அழகிய நம்பியை பாடி உபப்பித்து பூர்ண மனோரதனானேன். நீயும் என் சரீரத்தில் ருதிர மாம்சாதிகளைக் கொண்டு பூர்ணமரோ மனோரதனாக என்றான் நம்பாடுவான். ஸ்வபாக வச்சனம் ஸ்ருத்வா பிரம்மரட்சோ பயானகம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாகம் சம்சிதவிரதம். அத்தியந்தம் பயங்கரமாயிருக்கிற பிரம்மரட்சஸ்தானது நம்பாடுவான் வார்த்தையை கேட்டு நம்பாடுவானை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொல்லிற்றே. தொமத்திய ராத்திரவு சண்டால விஷ்ணோர் ஜாகரணம் பிரதி ஃபலங்கீதஸ்ய மே தேஹி ஜீவிதம் யதி சேத்ததி. வாராய் மகானுபாவனே, பிராணனை விடுவதாக வந்த உனக்கு பிராணனோடே போக வேண்டியிருக்கில் என்றிரவு சர்வேஸ்வரனுக்கு பாடின பாட்டின் பலத்தை தந்து உன் பிராணனோடே போகாய் என்றான் அந்த ராட்சசன். பிரம்மரட்சோமஜஸ்ருத்வா ஸ்வபாகஹா புனரப்ரவீதே. இப்படி பிரம்மரட்சசன் வார்த்தை கேட்டு நம்பாடுவானும் மற்றொரு வார்த்தை சொன்னான். எத்தயா பாஷிதம் பூர்வம் மயா சத்யம் செயற்கிருதம் பக்ஷயஸ்வயதேச்சம் மாம் சத்யாங்கீத பலம் நது. நீ கீத பலம் நது, நீ முன்பு சொன்னா போலே நானும் தப்பாமல் செய்ததால் நீயும் அப்படியே என்னுடைய சரீரத்தை பட்சிக்கும் அத்தனை போக்கி நான் கீத பலத்தை தருவதில்லை என்றான் நம்பாடுவான். சண்டாளஸ்ய வசஸ்ருத்வா ஹேதுயுக்தமனம் தரம் உவாச்ச மதுரம் வாக்கியம் சண்டாலம் பிரம்மராட்சசான். ராட்சசனானவன் நம்பாடுவான் காரணத்துடன் சொன்ன வார்த்தையை கேட்டு மறுபடியும் இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். அசபார்த்தம் துமே தேஹி புண்ணியம் கீதஸ்ய எத்ஃபலம் ததோ மோக்ஷாமி கல்யாண பக்ஷாதஸ்மாத் விபீஷணாதே. கீத பலமெல்லாம் தாராவிடிலும் கீத பலத்தில் பாதியாகிலும் தந்து பயங்கரமான பட்சணத்தில் நின்றும் தப்பிப்போனால் ஆகாதோ மகானுபாவனே என்று சொல்லிற்று காணும் என்கிறார். பிரம்மரட்சோமஜஸ்ருத்வா ஸ்வபாகஹ சம்சிதௌரத வாணீம் ஸ்லக்ஷ்ணாம் சமாதாய பிரம்மராட்சசம் ப்ரவீத். பிரம்மரட்சத்தின் வார்த்தையை கேட்டு நம்பாடுவானும் இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். பக்ஷாவீதி சம்ஸ்ருத்ய கீதமன்யத்யுமச்சசி, என்னுடைய சரீரத்தை பட்சிக்கக் கடவேன் என்று அருதியிட்டு நீ கீதார்த்த பலத்தை கேட்கிறாய், அதுவும் தருவதில்லை என்று அறுதியிட்டான் நம்பாடுவான்.
ஸ்வபாக்கஸ்யவச்ஸ்ருத்வா ப்ரஹ்மரக்ஷோ பயாவகம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ஸ்வபாக்கம் சம்சிதவ்ரதம் ஏகயாமஸ்ய மே தேஹி புண்ணியம் கீதஸ்ய யத்ஃபலம் ததோ ததோ ஜாஸ்யசி கல்யாண சங்கமம் புத்திரதாரகைஹி அனந்தரம் க்ரூரகத்யனான பிரம்மராட்சசனும் நம்பாடுவானை பார்த்து ஒரு யாமத்தில் பாடின பாட்டின் பலமாகிலும் தந்து உன் புத்திரதாராதிகளோடே கூடக்கடவாய் என்றான். சுத்வாராட்சத வாக்கியானி சண்டாளோ கீதலாலசகாம் உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசங்கிருத நிச்சயா. இப்படி சொன்ன ரட்சஸ்தின் வார்த்தையை கேட்டு திருடவுருதனாய் தீரனாயும் இருக்கிற நம்பாடுவானும் ரட்சஸ்தை பார்த்து இனிதாக ஒரு வார்த்தை சொன்னான். நயாமஸ்ய பலம் தத்யாம் பிரம்ம ரட்சஸ்தபேப்சிதம் பிபஸ்வ சோணிதம் மஹ்யம் யத்வயா பூர்வ பாஷிதம் வாராய் ரட்சஸ்தே. ஒரு யாமத்தில் பாடின பலமும் தருவதில்லை. என்னிடத்தில் ஒரு பாட்டுக்கு போலே ராகமுண்டாயிருக்கிற என்னுடைய ரத்தத்தை பானமண்ணும் அத்தனை போக்கி நான் பாடல் பலம் தருவதில்லை என்றான் நம்பாடுவான். சத்யவந்தம் குணஜஞ்ச சண்டாலமிதம் அப்ரமீதே. இப்படி நம்பாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு இவன் உயிரை மாறிக் கொடுத்தும் சத்தியம் தப்பாமல் நின்றவனாகியாலும் பிராணனிற்காட்டிலும் பாட்டினுடைய வைபவத்தை அறிந்தவனாகியாலும் இவன் சர்வத்தினுடைய வைஷம்யத்தை அறியும் என்றறிவித்து பிரம்மராட்சதன் நம்பாடுவானை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். ஏகங்கீதஸ்ய மே தேஹி யத்வயா விஷ்ணு சம்சதி நிகிரஹாத்தாரயாஸ்மா த்வை தேன கீத ஃபலேன மாம் ஏவ முக்வாது சண்டாலம் ராட்சசரணங்கதா. வாராய் மகானுபாவனே, இன்று நீ விஷ்ணு சந்நிதியில் பாடின பாட்டில் ஒரு பாட்டின் பலத்தை ஆகிலும் கொடுத்து என்னை இந்த ராட்சச ஜன்மத்தில் நின்றும் உத்தரிப்பிக்க வேணும் என்று சொல்லி ரட்சத்து நம்பாடுவானை சரணம் புகுந்தது காணும் என்கிறார். ஸ்ருத்வா ராட்சத வாக்கியானி ஸ்வபாகஸ்வம் சிதம் விரதா உவாச்ச மதுரம் வாக்கியம் ராட்சசம் பிசிதாசனம். இப்படி வெகு விதமாக பிரார்த்தித்து சொன்ன ரட்சத்தின் வார்த்தைகளை சத்திய பிரதிஜனான நம்பாடுவான் கேட்டு ரட்சத்தை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான் காணும் என்கிறார். கிந்தயா துஷ்கிருதம் கர்மா கிருதபூர்வம் து ராட்சதா கர்மணோ எஸ் தோஷேன ராட்சசீயோனிமாசிரிதா. இப்படி சரணாகதனான ரட்சத்தை பார்த்து நீ ராட்சசயோனியில் பிறக்கைக்கு என்ன பாபத்தை பண்ணினாய் என்று கேட்டான் நம்பாடுவான். ஏவமுக்தஸ்வபாகேன பூர்வவிருத்தமனுஸ்மரன் ராட்சசா சரணங்கத்வா ஸ்வபாகமிதம் அப்ரமீதி. இந்த படிக்கு நம்பாடுவானாலே கேட்கப்பட்டதாய் பூர்வவிருத்த ஸ்மரணம் வந்ததான ரட்சஸ்தானது நம்பாடுவானை சரணாகதி பண்ணி ஒரு வார்த்தை சொல்லிற்று காணும் என்கிறார். ூத்திரமந்திரபரிபிரூபகர்மணியதிஷ்டித வாராய் மகானுபாவனே, பூர்வஜன்மத்திலே நான் சோமசர்மா என்றொரு பிராமணாய் சரகோத்திரத்திலே உத்தவனாய் கோத்திரோத்தவனாய் பிறந்து சூத்திரமந்திரபரிபிரஷ்டனாய் யாகம் பண்ண வேணும் என்று உபக்கிரமித்தேன் என்று சொல்லிட்டு காணும் என்கிறார். தோஹங்கம் லோபமோக பிரபீடித யஜ்ஞே பிரவர்த்தமானே தூ குலதோஷத்வஜாயத அர்த்தலோபமோகத்தினாலே யஜ்ஞம் பண்ணினேன், அந்த யஜ்ஞத்திலே மகத்தான சூலதோஷம் உண்டாச்சுது என்று சொல்லிட்டு காணும் என்கிறார். அச பஞ்சமராத்திரே தூ அசமாஸ்தே கிரதாவகம் அகிருத்வா விமலம் கர்மா தத பஞ்சத்வமாக யஜ்ஞம் தொடங்கி அஞ்சு நாளான பிற்பாடு யாக சமாப்தியாகாமல் இருக்கச் செய்தேனான் மரணத்தை அடைந்தேன் என்றது கான் என்கிறார். தஸ்யஜ்ஞஸ்ய தோஷேன மாதங்க ஸ்ருணுயன் மமம் ஜாதோஸ்மி ராட்சசத்ர பிராமணோ பிரம்மராட்சச. வாராய் மகானுபாவனை கேள், அந்த யாகதோஷத்தினாலே நான் பிரம்மராட்சஸாக வந்து பிறந்தேன் என்றான் காணும் என்கிறார். ஏவம் து யஜ்ஞதோஷேண உபப்ராப்தமிதம் மயா இத்யுக்த்வா து ததா ரட்சஹா ஸ்வபாகம் சரணங்கதா.
அதம் இந்த படி யஜ்ஞ தோஷத்தினாலே இப்படிப்பட்ட ரட்சசரீரத்தை அடைந்தேன் என்று சொல்லி நம் பாடுவானை சரணமடைந்தது காணும் என்கிறார். பிரம்மரட்சோமதம் பாடமித்யப்ரவீத்வாக்கியம் பிரம்மராட்சசோதிதஹ. நாம் விபீஷணனுக்கு முன்பு அபயப்பிரதானம் பண்ணினா போலே நம்பாடுவானும் சரணாகதமான ரட்சசுக்கு பாடம் என்று அபயப்பிரதானம் பண்ணினான் காணும் என்கிறார். என்மயா பசிமம் கீதம் ஸ்வைரம் கைசிகமுத்தமம் ஃபலேன தஸ்ய பத்ரந்தே மோட்சயிஷ்யாமி கல்பிஷாதே. இன்று ராத்திரி கைசிகம் என்றொரு பண் பாடினேன், அந்த கீத ஃபலத்தினால் இந்த ராட்சச ஜன்மத்தினின்றும் விடுபட்டு மோட்சத்தை அடைய கடவாய் என்று அபயப்பிரதானம் பண்ணினான் காணும் நம்பாடுவான். ஸ்ரீவராஹ உவாச, யஸ்து காயதி பக்த்யா வை கைசிகம் மம சம்சதி ததாரயதி துர்காணி ஸ்வபாகோ ராட்சசம் யதா. யஸ்து காயதி பக்த்யா வை கைசிகம் மம சம்சதி ததாரயதி துர்காணி ஸ்வபாகோ ராட்சசம் யதா. யாவனொருவன் பக்தியோடே கூட நம்முடைய சந்நிதியிலே வந்து கைசிகம் என்கிற பண்ணை பாடுகிறான், அவன் பிரம்மரட்சஸை உத்தரிப்பித்த நம்பாடுவானைப் போலே தன்னை ஆசிரயித்தவர்களை உத்தரிப்பித்தன் என்று சிவராகனையனார் பூமி பிராட்டியை பார்த்து அருளி செய்தார். ஏவம் தத்ர வரங்கிருஷ்ய ராட்சசோ பிரம்மசம்ஸ்திதா ஜாதஸ்து விமலே வம்சே மமலோகம் ச கச்சதி. இப்படி நம்பாடுவான் பக்கலிலே வரம் பெற்ற அந்த ராட்சசும் அந்த சரீரத்தை விட்டு நல்ல வம்சத்திலே நம்முடைய பக்தனாய் பிறந்து நமக்கு பல்லாண்டு பாடி நம் பெரிய வீடு பெற்றான் காணும் என்று நாச்சியாரை பார்த்து அருளி செய்தார். ஸ்வபாகஸ்யாபி சுஸ்ரோணி மம ஜெய்வோபகாயகா கிருத்வாது விமலங்கர்ம சப்ரம்மத்வமுபாகதா. பின்பு நம்பாடுவானும் நெடுங்காலம் நம்முடைய வைபவத்தை பாடி பெரிய வீடு பெற்றான் காணும் என்று அருளி செய்தார். ஏதத் கீத ஃபலம் தேவி கௌமுத துவாதசீம் புனஹ யஸ்து காயதி ச ஸ்ரீமானே மம லோகம் ச கச்சதி. இது ஸ்ரீவராஹ புராணே பூமி வராஹ சம்வாதே கைசிக மகாத்மியம். நமக்கு பாடுவான் பெரும் பேறு சொல்லுகிறோம். யாவனொருவன் கார்த்திகை மாசத்து சுக்லபக்ஷி துவாதசி என்ற இதனம் நம்முடைய சந்நிதி முன்பே வந்து இந்த கைசிக மகாத்மியத்தை வாசிக்கிறான், யாவனொருவன் கேட்கிறான், அவர்களும் சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்றும் ஏதத் சாமகாயன்னாஸ்தே என்றும் சொல்லுகிறபடியே நமக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆத்மானுபவம் பண்ணி கொண்டிருப்பார்கள் காணும் என்று நாகச்சியாரை பார்த்து பெருமாள் அருளி செய்தார். இப்படி அருளி செய்த வார்த்தையை கேட்டு நாச்சியாரும் பிரளயார்ணவத்தில் உண்டான இழைப்பெல்லாம் தீர்ந்து இக்கானரூபமாயிருப்பதொரு உபாய வைபவம் இருந்தபடியன் என்று கிருதார்த்தயானாள். கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.